ஹாய் ஹலோ மோமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோமினோஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பர் மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டி ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயினிங் ஆகும் அண்ட் அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ற டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லா மோமிஸும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் நான் ஆப்பிள் க்யூப்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீல் பண்ணி ஸ்கின்னு, அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்பிள் வந்து நல்லா இதில் குக் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் துருவி வச்சுக்கிறேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட் க்யூப்ஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும்ன்றதுக்காக நான் வந்து கேரட்ஸ் வந்து துருகி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கும் போது ரெண்டு ஸ்பூன் அவல் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு நம்ம அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாவது நல்லா குக் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது பொங்கும். ஸோ அதனால் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் இது பொங்குது. ஸோ அதனால் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ ஆறினோடனே நல்லா கெட்டியாகிடும். ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாட்டரியாக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். ஸோ இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதை நான் வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்படியே டைரெக்டாக குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணல, இல்லை நான் ஸ்வீட்டு சால்ட்டுன்னு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ பிளைண்டாகவே இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கஞ்சி. வீக்லி 4 டைம்ஸ் கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகும் குழந்தைங்களுக்கு. நல்லா டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது, கான்ஸ்டிபேஷன்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.